ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நன் ஆஃப் கேமிங் சேனல். சொல்கிறோம்ப்பா, இந்த வீடியோவில் என்ன முடிஞ்சு அப்படின்னா, கிளாஸ் குவாட் மேட்ச் நாங்கள் நம்ம இன்றைக்கி இந்த இதுக்கப்புறம் வீடியோ பண்ணிட்டு அப்புறம் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகும்போது ஒரே ஷார்ட் ஆடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வேலை கணக்கு நல்ல விட்டுருங்க, லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கிளாஸ் குவாட் தாங்க சும்மா ஸ்டார்ட்டாக போட்டு இது நீங்களே நினைப்பீங்க, இது ஆசையாக நீ விளாண்டியா வேற யாரும் விளாண்டியா நான் தான் விளாண்டேன். என் கேம் பிளே இதான், என் கேம் பிளே வேணுங்க பார்க்காம இருந்தீங்கன்னா இதான் என் ஃபஸ்ட்டு கேம் பிளே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என் கேம் பிளேவை. அவ்வளோதாங்க, இப்போ பாருங்க இன்னைக்கு தான் வெளியே எடுத்துகிட்டு வருவோம். உட்காங்க போட்டு தூக்கம் போடுவோம் டாப்பு, அச்சமொழி ஓடு, அச்சமொழி ஓடு, அச்சமொழி ஓடு தான். ஓடி போனால் பின்னாலேருந்து ஒருத்தன் ஓடுவான், அவனை ஒரு உட்காங்க போட்டு அவனை துரத்திட்டு போனா ஹீரோ போய் பார்த்தா அவனை உட்காங்க போட்டுருப்பான். என்னடா இது சூழ்நிலை அப்படின்னு பார்த்துட்ட, இவனை குத்தலான்னு இவனை ஒரு வந்துட்டா அப்படிக்கலான்னு பார்த்தா அவனும் ஓடி வரான், குத்திக்கிட்டே ஓடி வரான். யாரா குத்துறனு ஒரு அடி அடித்தேன், அப்புறம் ஒன்ட்டா படித்தாங்க, அது அப்படியே பக்க ஆயிடுச்சு, அப்புறம் அவனுக்கு சாதகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுதுன்னா, அப்புறம் ஓரமாண்டு மெடிக்கிட்டு போட்டா சரி இதுக்கப்புறம் ரைட்டு சொல்லிட்டு போவேன். போனால் எனிமே எங்கே போய் தொலைஞ்சிருப்பானே தெரியலங்க, எங்கே இந்த அடிப்பானே தெரியல, எங்கே இருக்கானே தெரியல. ஜோனை சின்னதாக சுருங்கிடும், இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் ஜோன் வந்துடும். அதுக்கப்புறம் வருவான் பாருங்கள், ஒன்று அப்போ பாருங்கள், அவன் மண்டை தெரிச்சவளும் பாருங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட வெள்ளைக்கு பண்ணியா அல்ல போட்டுக்கோங்க, அடுத்து அப்போ தான் நாங்கள் அடுத்து விட்டு விட்டோம். உங்களுக்கு வேண்டிய சொல்லும் கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணி தட்டி விட்டுருங்க, ஓபி இந்த சாட்டில் போட்டு விட்டுருங்க. நம்ம ஐடி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிங்கோ நான் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் நம்பர் தானே கான்டக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஐடியை எனக்கு ப்ரோ ஐடி இருக்குது ப்ரோ அப்படின்னுங்க, உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண நானே உங்களுக்கு ஐடி வாங்கிக்கிறேன். இந்த வந்துட்டான் போட்டு வந்துட்டா போடு மண்டை கிழிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வருவியா வருவியான்னு சொல்லிட்டு மண்டையில் வச்சு விட்டேன். அப்போ நம்ம ரெண்டு வந்துட்டா படிச்சு நம்ம எம்மா வரலையே, மூணு வந்துட்டாப்பு அதில் ஒரு ஒன்றா பார்க்க. ரெண்டாவது மேட்ச் வந்து சாம்சங் எடுத்துக்கிட்டு குளூவால் எடுத்துக்கின்னு, அதுக்கப்புறம் ரன்னிங் போவேன் பாருங்க, அப்படியே போய் சாக மாட்டேன் கவலைப்படாதீங்க, அப்படியே போவேங்க. அடித்து பிடிச்சி அடித்து பிடிச்சி பிடிச்சி கடிச்சு கொடிச்சு கடிச்சுன்னு போவேன். போனதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்கே ஒரு சம்பவம் ஸ்டார்ட் ஆகும், அங்கே ஒரு சம்பவம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒருத்தன் வருவான், ஐயோயோ ஒன்ட்டா மிஸ் ஆகிடுச்சு, சரி இவன் அதை பொறிச்சு போட்டுவேன். இங்கே ஒரு கைப்புள்ள வருவான், அந்த கைப்புள்ளைய ஒரு ஹெட்ஷாட் அடித்தா ஒப்பிச்சிருவான். ஆடாச்சி அவன் ஓசிக்கில் எடுத்துட்டாங்க அந்த அங்கே உள்ளவன். அப்புறம் இப்போ ஓடி போனால் இங்கே ஒரு கைப்புள்ள போடு ஹெட்ஷாட் யாருக்கிட்ட ஓடுற ஓடுவே மண்டையை தெரிக்க விட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி போய் அந்த கீழே கன்சிட் பண்ணிட்டா அவன்கிட்ட ஒரு லூட் அடித்தா நம்மளை டஸ்டிங்னாலே வாய் விடுவோம். டஸ்டிகில் எடுத்துகிட்டு ஐயோயோ டஸ்டிகில் எடுத்துன்னு அப்போ பாருங்க ஒவ்வொருத்தவனுக்கும் மண்டை கிளியுங்க, அந்த மாதிரி ஒரு ஒன்ட்டாக படிப்பேன் பாருங்க அப்படின்னு சும்மா தான் சொன்னேன். பாருங்கள் இப்போ வாருங்க அவ்வளவும் பாருங்க, ஒருத்தவனுக்கு ஒன்ட்டாப்பு ஓவராக பேசிகிட்ருப்பான், ஒரு பாடி ஷாட் விடுவோம் வெளிலே வரமாட்டான், ரொம்ப நேரம் நானும் சுற்றிக்கிட்டே இருப்பேன், ஒரு பத்து நிமிஷமாக வெளிலையே வரல, அந்த பாதியை நான் கட் பண்ணிட்டேன், பத்து நிமிஷமாக வெளிலையே வரலங்க. அதுக்கப்புறம் வருவான் பாருங்கள், இப்போ தான் வருவான் முடியாது, தூக்கினேன்னா உள்ள போடு 495. இதுக்கப்புறம் வருவா எமௌண்ட்டு அடுத்த தள்ளுத்தல் அமௌண்ட் போட்டுன்னு பார்த்தீங்களா, நம்ம பேர் தான் வருது. இந்த மிச்சா டபுள் பேல் ஒன்று எடுப்பேன், மஸ்லூம் ஒன்று எடுத்துப்பேன், நான் வா ஓடு 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 ஓடி போவோம் பாருங்க. ஆஹாஹாஹா இது தடவை எத்தனை கில்லு எடுப்போனா எத்தனை கில்லு எடுப்பேன், கொஞ்சம் போனால் மூணு கில்லு எடுப்பேன், கடைசியே கில்லப்ப
கோட்டை விட்டுருங்க நம்மளுக்கு. அவன் எங்கேருந்தான் வருவானோ தெரியும், நான் குழுவால் அழுத்துவேன் அழுத்துவேன், அவன்கிட்டயே போய் உழுவாது, அப்படிதான் அவன் அழுத்தி பிடிச்சிட்டான் நம்மளை. அதுக்கப்புறம் இங்கே தாங்க, இங்கே நடக்காது. கடைசி ஒருத்தவன் நம்மளை, சரி அவன் இருக்கிறத தெரிஞ்சு நான் குழுவால் அழுத்தினா அங்கே போகுது, அவன் எங்கே நிற்கிறானோ அதுக்கிட்ட போய் உழுவுது. ஆனால் அது அந்த சாக்கில் அவன் அடிச்சுட்டு போயிட்டான்னா அதனால வெறி அடிச்சு பாருங்க. இங்கே ஒருத்தவன் நிற்கிற மாதிரி இருந்துச்சு, ஆமாம் ஒருத்தவன் நிற்கிறான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்கே ஒரு வந்துட்டா இங்கே ஒரு ஹெட்ஷாட் விழுவும் பாருங்க, போடு பார்த்தீங்களா அடிச்சுட்டு சக்குன்னு குழுவால் போட்டுருவேன். அங்கே ஒருத்தவன் இருப்பான், அங்கே ஒருத்தவனை முடிச்சுட்டு இங்கே பார்த்தா இங்கே ஒருத்தவன், ஐயோ எனக்கு மூளைலாம் கொண்டு ஊக்காங்க ஊக்காங்க போட்டு அப்படியே நேராக போவேன். போனால் மேலே ஒருத்தவன் நிற்பான், மேலே 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 நிற்காம இவனை ஒரு ஹெட்ஷாட் வச்சு பார்த்தா, ஐயோ பாடி ஷாட் அவனுக்கு, இவனுக்கு ஒரு அடிச்சுட்டு ஊக்காங்க போட்டான். இங்கே இல்லைங்க, சரி போய் ரிவைவாவது பண்ணுவேன் பார்த்தா எங்கேயுமே இல்லைங்க, வந்துடுங்க ரெண்டு ரிவைவ் பண்ணுவேன், சி ஒரு ரிவைவ் பண்ண கூட விடலைங்க பாருங்க. இப்போ ஒரு ரிவைவ் பண்ணிட்டேன்னா வந்துட்டான், ஐயோ இந்த பாருங்க குளுவால் எங்கேயோ உழுவுது பாருங்க. அதனால் இந்த ஒரு மேட்ச் நம்மளுக்கு கோட்டை விட்டாங்க. அதனால் இந்த மேட்ச்சை வெறி கொண்டு ஆடிருப்பான், அப்படியே வெறித்தனும் வெறித்தனும்னு ஆடிருப்பான். தாம்சங் அதே தாம்சங் தாங்க, அது ஆனால் ஸ்கின்னு தான் இருக்குது தவிர அந்த தாம்சங் எடுத்து விளாண்டாலே நம்மளுக்கு உடம்பா குழு 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 குழுன்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஓஹோஹான்னு ஓடி போன்னு அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்தர் நிற்பான். இப்போ பாருங்கள் நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஆடுவேன் இந்த மேட்ச்சு, ஒளிஞ்சு 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 ஆடுவேன். அதுக்கப்புறம் நேரடியாக போய் சண்டைக்கு ஒத்தைக்கு ஒத்த வரலான்னு சொல்லி இந்த மேட்ச் சரி பண்ணி வெறும் கேனட் போட்டே ஒருத்தவனை முடிச்சிடுவாங்க பாருங்கள். போய் ஓடு 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 அச்சமணி ஓடு அச்சமணி ஓடு. அதுக்கப்புறம் வந்து இந்த உட்காந்துக்கிட்டேன் இந்த எடுத்துக்கிட்டு கண் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தா இங்கே ஒரு எனிமி ஓடுவான் நம்மளுக்கு. போடு 104-25 மேட்சே முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப நேரம் நான் உட்காந்துருப்பேன். அப்புறம் ஊக்காங்க போடு ஊக்காங்க போட்டு நானே அழுத்திட்டு இருந்தா ஊக்காங்க உள்ள. அப்புறம் இதில் பூந்து போனான்னு பார்த்தா இதுலேயும் போட முடியல. அப்புறம் இதுலேயே பூடலான்னு பார்த்தா பூரில. அதுக்கப்புறம் எனிமி எங்கே நிற்கிறான்னு பார்த்தேன், எல்லாமே அங்கே நின்றான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி ஓடுறான் ஓட்டத்தில் அதுங்க. அங்கே போயிட்டேன், எங்கே நிற்பானோன்னா அங்கே நிற்பானோ. நான் இங்கே இது எடுத்துக்கிட்டேன், அந்த பேக்கு போய் என்னப்பா எங்களை பா என்னை பார்க்கவே இல்லை. நான் பாட்டுக்கு அப்படியே ஓப்பனில் தான் நின்றுட்டேன். சில அவன் தலையை காமிச்சான், வச்சு முடிச்சு விட்டாச்சு அவனை. இந்த பாருங்க அன்றைக்கே அது பார்க்கல, ஹெட்ஷாட்டு போடு ஹெட்ஷாட்டு. இப்போ நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தேன் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு, கடைசி வரையும் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கே நிற்கிறான், ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குளுவால் முடிச்சு இங்கே இருந்துச்சு. இப்போ கிரேனட் போட்டு இங்கே தூக்கி போட்டால் ஏன்னா நான் போய் அதில் வந்துட்டேன். போடு எத்தனை ஹெச்பியில் நம்ம தப்பிச்சிட்டோம் பாருங்கள், 8-6 HP தப்பிச்சிட்டோம். அவனையும் நம்ம முடிச்சாச்சு, நம்ம தான் மாட்டோம். இதாங்க கடைசி மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு SKS ஒரு ஹெட்ஷாட்டும் பாருங்கள். அதுவும் இந்த மேட்ச்சில் எத்தனை கிலோ அடிப்பேன் எனக்கு தெரியாது, ஆனால் மொத்தமாக எத்தனை கிலோ அடிப்பேன்னு பாருங்கள். மொத்தமாக தெரியும், எனக்கு தெரியும் எத்தனை கிலோ அடிப்பேன்னு, கரெக்டாக 12 கிலோ அடிப்பாங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ போவேன், இந்த இடத்துல தான் SKS விழுவும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல இல்லை. அப்புறம் இங்கே போய் நீண்ட தாம்சங் கையை ஸ்விட்ச் பண்ணுவேன், ஸ்விட்ச் பண்ணி உணவு ஒரு அடி வச்சா ஓடிடுவோம். இப்போ விடும், இப்போ தாங்க SKS விடும் ஹெட்ஷாட்டு. ஐயோ இப்போ இல்லை போல இருக்கேன், இப்போ தாங்க ஃபோன் என்னென்ன SKS ஹெட்ஷாட் தொலக்கணும் போயிடுச்சு. சரியே ஊக்காங்க போடணும் ஊக்காங்க போடணும் ஊக்காங்க அடிச்சுனா ஊக்காங்க உள்ள. சரி மெடிக்கிட்ட போகணும் ஃபஸ்ட்டு, சரி மெடிக்கிட்ட போட்டால் எங்கே இருக்கான் இனிமே. அதுக்கப்புறம் போய் தாம்சங் ஸ்விட் பண்ணா, தாம்சங் தான் எடுத்தேன். அவனை ரீலோட் பண்ணிட்டு அப்புறம் அவனோடய முடிச்சிடானோன்னு பார்த்தா அவன் நம்ம இங்கே லூட் அடிச்சிட்ருந்தேன், வேணுட்டு அது இது லூவாலு அதெல்லாம் அடிச்சிட்ருந்தேன். இப்போ எங்கே அவனும் எங்கே இருக்கானோன்னு எனக்கும் தெரியலைங்க.
அப்புறம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எங்கே இருக்க நானும். அதுக்கப்புறம் கடைசி கீழ ஒரு வழியாக அங்கே நிற்பான் மேலே. ஐயோ டஸ்டிக்கில் ஒன் டாப் அடிக்கலான்னு பார்த்தா ஒன் டாப் லூவில் இந்த கீழே நம்ம எடுப்போமா அவன் எடுப்பானான்னு எனக்கே தெரியல, அவன் தான் எடுப்பான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை ஐகானை கிளிக் பண்ணி ஆள் போடுங்க. லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஒன் டாப் இந்த ஹெட்சாட்டில் உங்களுக்கு எந்த ஹெட்சாட் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சீக்கிரமாக ஹண்ட்ரட் டு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு இன்னும் ஒரு 700 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு பை பை, டேக் கேர்.